हेलो फ्रेंड्स, वेलकम टू सोहेल्स किचन। இன்னைக்கு நம்ம சேனல்ல இஃப்தார் ஸ்பெஷலா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கோஸும் வெங்காயம் வச்சு ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தான். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல வந்து நான் ஒரு கால் கப் அளவுக்கு கோஸை இந்த மாதிரி ஒண்ணும் பாதியும் நறுக்கி வச்சிருக்கேன். ரொம்ப பொடியா நறுக்காதீங்க. சோ நம்ம போண்டா கடிபடும்போது ரொம்ப இதுவா இருந்தா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் அதே ரேஷியோ கால் கப் கோஸ்னா கால் கப் அளவுக்கு வெங்காயம். வெங்காயம் இன்னும் ஜாஸ்தியாக போட்டால் கூட இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கினா இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கிறிஸ்பினஸ்க்காக. அரிசி மாவு இல்லைன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணால் ஆனால் கார்ன்ஃப்ளவரும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் காரத்தும் ப்ளஸ் ஃப்ளேவருக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக உப்பு, இந்த மாதிரி நல்லா போண்டா பதத்துக்கும் இல்லை பக்கோடா பதத்துக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து போண்டா மாதிரி பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் போட்டோன்னு எப்படி பபிள்ஸ் வருது. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான வெங்காய கோஸ் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த இஃப்தாருக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படியே டீ கடையில் வாங்கி சாப்பிட்ற போண்டா மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா எப்போவும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.